இவன் தான் இந்த படத்தோட ஹீரோவா அப்படின்னு அவனே சொல்லிப்பான். இவன் பேர் டெல்லி. இவனுக்கு இப்படி தான் பேக் ட்ராப்பில் ஜூம் அவுட்லாம் போட்டு நான் தான் ராஜா நான் தான் கேட்டுன்னு சொன்ன ஆசை. ஆனால் இவன் வாழ்க்கை அப்படி இல்லையே. தம்பி நீ அச்சு செஞ்சு எடிட்டர் எடுத்துக்கிட்டாரு, கிளம்பு கிளம்பு போய் உருப்புற வேலையை பாரு போ. நில்றா, எங்கடா போயிட்டாரு? ராத்திரிலாம் வீட்டில் ஆளை காணும், காலேஜ்லேருந்து நாலு வாட்டி ஃபோன் பண்ணி கிடறாங்க, காலேஜுக்கு போனோட அக்கறையே இல்லையா? எங்கே நைட்டெல்லாம் ஊற பிடிக்கிட்டு வர, காலையில் இன்னைக்கு வர கேட்கறதுக்கு உங்கள் ஆளே கிடையாதா வீட்டில்? ஆ, மனசில் என்ன நினச்சின்னு இருக்க, காலேஜுக்கு போகிற பையனாவே இல்லையே, நீ எங்கே போய் போறீட்டு இன்னைக்கு வர நின்றா போயிட்டே இருக்கிறா? ஒரே பிள்ளையாக இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்து எதனா கேட்டால் மரியாதை இல்லாமல் நேராக போய் கிடக்குது போய். ஏய், பொருள் கொடுத்து கடறா, எங்கெல்லாம் மதிக்கிறா நீ கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன்னா இனிமேலாம் நடக்குதோ, என்ன ஏல விடாது இப்பயே கண்ணு கட்டுது. எத்தனை சோதனைங்க, எப்படிதான் ஊர் போட போறோம்? ஹலோ மச்சான். டேய், ஊருக்கு வந்துட்டேன், சீர்மாடா இங்கேதான் இருக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்துட்டேன், ஆட்டோலாம் கடியில கடியில் மாட்டி நிற்கிறேன். கார் கொஞ்சம் சரியாக தான் சொல்லுங்க. வரண்டா, டேய் சீர் வந்துடா, சீர் வேண்டா, சீர் வேண்டாம். செம்ம லேட் ஆகுது, அங்கேயும் வரல இங்கேயும் வரல, இங்கே சீர் மாடா டே வாடா. ஐயோ, அவன் அசிசியமாக திட்டுறானே, எப்படியாவது இதை ரெடி பண்ணிட்டு போனுங்க. இது வேற இந்த கடல் காண்டிருக்குது, இப்பயே நாடு தள்ளிச்சு. அப்பா எப்படியோ வேற வண்டியை தூக்கி வந்தாச்சு அந்த வண்டியை விட்டு. சப்பா போது கம்பெனிகள் இந்த நேரத்தில் எவனா என்ன பண்ணிக்கிற அப்பா கூட என்ன ரோட் வீடு செத்தாவோட சாவ மாட்டேன் எகிழ்ச்சி.
எல்லாம் பண்ண தெரியுமா? என்னடா சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. தப்பான வேலைடா, வந்துடுறா டேய், கீழே வாடா. அப்படியே செம்ம சிரிப்பா இருக்குடா. உனக்கு ஆமா, அந்த மாடி சின்னாச்சு எங்கடா? அது கடைசியில் அதுவும் ஓகே ஆயிடுச்சு. சரி சரி, ஹலோ, அது சொல்லா, அப்புறம் வரலா. என்ன ஃபோன் பண்ணீங்க? ஹலோ, ஆ சொல்லா, ஏ வர வர வர, ஐடி யாரும் ஹலோ, ஆ சொல்லா, நிஜமாக டேய், நான் வெளியே நிறைய வேலை இருக்கிறேன். ஆ சார் சார், வரண்டா வரண்டா. டேய், நீ என்ன பண்ற? டேய் மச்சான், இத்தனை நாளா? டேய் காலா, இது அப்படின்றா, எவ்வளோ நாள் கேட்குறா? நல்லாதான். சரி, என்ன பண்ற? சொல்ற சீ, அது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சி ஆயிடுச்சுடா, சின்னக்கு எழுந்து கேட்குறாங்க. டேய் நான் எப்படிடா? டேய் பரவாயில்ல, போய் கூட அர்ஜென்ட்ரா, போடா, நான் இல்லையே வெயிட் பண்ணுறா. டேய் இல்லைடா, நான் எப்படி? டேய் அதெல்லாம் போடா, பைக்கில் தான் இருக்குல்ல, போய் சீக்கிரமா போயிட்டா போடா, நான் அப்போ மீட் பண்ணுறேன். சீக்கிரம் எனக்கு தெரியும். டேய் நான் ஃபோட்டோ அனுப்புறேன் வாட்ஸ்அப்பில், போய் எதுவும் என்ன நான் அனுப்புறேன், நான் போடுவோம், போடுவோம், போடா போடா, சீக்கிரம் போடா. ஆமாடா, வாட்ஸ்அப் அனுப்புறேன்டா. ஆமாம், வாட்ஸ்அப்டா, போட்டோம்டா, அனுப்பிச்சுடா. ஐயோ வரலாம், வருவோம்டா. ஹலோ, ஆ இங்க கொஞ்சம் வாயன், சம வேலை பண்ணி வச்சிருக்கல நீ, இங்க கொஞ்சம் வா, இல்ல வா, நீ பாத்துக்கிறேன், நீ வாயன், வந்துட்டு பேசு. ஆ வா வா வா, ஆ சரியா, வா 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 வா, சீக்கிரம் வா. மொத்த வாழ்க்கையும் டிசாஸ்டர், மொத்தம் போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என் வாழ்க்கையில் ஒன்று கூட சரியே இல்லை, எதை பண்ணாலும் விளங்க மாட்டேன். வாழ தெரியலையா, இல்லை வாழ்க்கையே சரியில்லையா, இல்லை வாய் தான் சரியில்லையா? என் சோகத்தை ரிவீல் பண்ண இந்த விஷுவல் கூட பற்ற மாட்டேன். ஐயோ, நான் எதுக்கு தான் உயிரோடு இருக்கணும்? நல்லபடியாக இருந்தாலும் யாரும் மதிக்க மாட்டேறாங்க. சே, எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்ல. சூசைட் பண்ணி சாவலான்னு பார்த்தாலும் எல்லா சூசைட் பிளானும் மொக்கையாக போச்சு. ஏதாவது வாழோட சா கரெக்டாக இருக்கும். யார் யார், நான் யாருன்னு உனக்கு முக்கியம் இல்லை. உன் புலம்பல தாங்க முடியாமல் மேல்லோகத்துக்கு நானே வந்துட்டேன்னா, நான் தான் கடவுள், உனக்கு என்ன தான் பிரச்சனை? வாழ்க்கையே பிடிக்கல, அப்படியே இந்த வாழ்க்கை பிடிச்சாலும் இந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கல. எல்லாரும் செத்துரு செத்துரு, நீ எதுக்கு இருக்கிற, எதுக்கு உயிரோடு இருக்கிற, உருவிடாமல் போயிடுவா அப்படின்னு சொல்கிற சவுண்ட் எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த சவுண்டே வேணாம், சவுண்ட் இல்லாத உலகம் அமைதியாக இருக்கணும், எனக்கு இதை தான் வேணும். அது உங்களால் முடியுமா? ரிப்ளையே பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் எங்கே நான் சொன்னதை செய்ய போகிறீங்க? போங்க.
நீங்களும் அரசியல்வாதி மாதிரி தான் சொன்னதை நிறைவேற்ற முடியும். சொன்னோடனே தடுக்கி விடுறேன். ஸோ எல்லாம் என் தலையெழுத்து. புல்ஷிட். லெட்ஸ் செக். எவ்வளோ எத்தனால கேட்கலையே. உண்மைதானோ சேனலை மாற்றி பார்ப்போமோ, கிட்ட போய் பார்க்கலாம். ஆஹ், அப்பயும் கேட்கல. நான் முழிக்கிறேன் இன்மேட், நான் பேசுறது மட்டும் தான் இங்கே கேட்கும். நீ பேசினாலாம் கேட்காது. நீ பேசத்தான் வேஸ்ட் தான். நேற்று நான் சொல்ல சொல்ல சிரிச்செல்லாம் நிற்கலா. இப்போ நல்லா அனுபவி. வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் உன்னால் முடியும். ஓகேவா, வரேன். எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் ஏறல, ஒரு சவுண்டும் கேட்கல. ஆறுனாவது அடிச்சு பார்ப்போம், இதுவும் கேட்கல. ஐயோ, இங்கே இவ்வளோ பிரச்சனைனா அப்போ முக்கியமான இடத்துலலாம் எல்லாம் சாவானுங்க போல. மாலு, தியேட்டரு, ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டு, எல்லா இடத்துலையும் சவுண்ட் இல்லையா? லெட்ஸ் டேக் த வீடியோ. கேமரா ரோல் ஆகுதா? என்னப்பா யோசிக்கிறீங்களா? நான் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்க. சவுண்ட் கேட்குதுங்க. ஏன்னா இது என் வீடியோ, என் ஃபார்மெட். நான் மட்டும்தான் பேச முடியுங்க. என் சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஏன்னா இது எனக்கு கிடைச்ச வரேன்டா. திஸ் இஸ் மை டைம். ஓகே, உங்கள் யாராலையுமே பேச முடியாது. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ நீங்கள் சாவுங்கடா, அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். சவுண்டு இல்லாமல் செத்து சுண்ணாமாவுங்கடா, அப்போ தான் என்னோடய கஷ்டம் தெரியும். செத்துரு செத்துன்னு சொன்னீங்களா, நீங்கள் சாவுங்கடா. இட்ஸ் மை டேன், இட்ஸ் மை வேல்டு. நான் என்ன பண்ணுறேன் இனிமேட்டு பாருங்கடா. இட்ஸ் ஹேப்பன். நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அது நிறைவேறிச்சு. இது மாதிரி ஸ்டைலாக தனியாக நடந்து விடணும்னு நினச்சேன், அதுவும் நடந்துச்சு. எல்லாமே நீ நம்ம கையில் தான். எஸ், மேக் இட் சிம்பிள். வந்தா ராஜாவாக தான் வருவேன். ஓய், வாங்கடா, வந்து நில்லுங்கடா. என்ன இவ்வளோ ஸ்லோ மோஷனாக வரானுங்க? வந்துட்டீங்களா? என்ன செத்துரு செத்துருன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் தான்டா சவுண்ட் இல்லாமல் சாவறீங்க. நான் ஊன்றீங்க.
பேசுங்கடா, பேசுறா. இப்ப நடக்கத்தை மட்டும் பாருங்கடா, என்ன பகச்சா ஸ்ட்ரைட்டா நடு ரோடுக்கு தண்டா. எஸ், இட்ஸ் ஹேப்பன். என்ன யோசிக்கிற, எப்படி இங்க வந்தனு? நீ எவ்வளோ ஆட முடியுமோ ஆடிட்ட, இனிமே நான் ஆடுறேன், நீ பார். ஐயோ, யார் இவன் இங்கே வந்து பார்த்துருக்கான்? ஐயோ, மூச்சு வர இல்லையே, செத்துட்டானோ? யார் என்னன்னே தெரியலையே, ஆட்பிட்டோம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு அது கால் பண்ணுவோம். ஹலோ, ஹலோ ஆம்புலன்ஸ், ஹலோ, நான் பேசுகிறது தான் கேட்குது, நீங்கள் பேசுறது கேட்கல. ஹலோ, ஐயோ, வேல்ட் வர மியூட் ஆகிடுச்சே. இங்கே நான் பேசுறது மட்டும் தான் கேட்குமே, அவங்க பேசுறது கேட்காது. ஐயோ, இன்னும் வர எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும். ஓடு ஓடு ஓலிக்ரோ, ஓடிட்டே இருறா. இங்கே போடுறா வந்தேன். அடா பாவீங்களா, ஆடி மாதம் கூழுவது சொன்னால் எனக்கு பால் ஊற்ற வரீங்களடா வேகமாக. ஐயோ ஐயோ, எல்லாம் படையாக வரானுங்களே. ஐயோ, ஆரம்பித்த இடத்துலையும் முடிக்கிறோமே, ஒரு சத்தமும் கேட்கலையே. ஐயோ, என்னடா ஒரு ஐய், தனி சத்தம் கேட்குது. நான் எல்லா தப்பையும் ரியலைஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எந்த தப்பு பண்ண மாட்டேன். கடவுளே, தேங்க்ஸ், தேங்க்ஸ் கடவுளே. நீ உன் தப்பை புரிஞ்சிக்கிட்ட, அதனால் உன் லைஃபை ரீவைன் பண்ணி ஃபர்கெட் பண்ணி உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நீ அதை நல்லா பயன்படுத்திக்கோ. இனிமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி நீ வாழ். காட் பிளஸ் யூ. நீதான்டா நேத்து ராத்திரில இருந்து உன தூங்கினே இருக்கிற சாப்பிட கூட இல்ல கதுவு சாத்திக்கிட்டு நீ பாட்டு கிடக்குற ஏந்துடா ஏந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ஏந்துடா ஏந்து பேசுறப்பா ஏய் பேசியிருந்தாண்டா நான் சின்ன வயசுல இருந்தே பேசியிருந்தாண்டா இருக்கிறேன் நீ பேசுறப்பா நான் பேசுறேன்டா அது உண்மைதான் நீ தாண்டா நேத்துல இருந்து அப்போ அப்போ முசு தனமா என்னென்னவோ பண்ணிங்க கிடக்குற ஏன்னோ புலமிங்க கிடக்குற ஏன் ஏந்து ஏந்து டிஃபன் சாப்பிட்டு ஏந்து நான்
இந்த உலகம் நமக்காக மாறப்போறது இல்லை, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம மாறி ஆகணும். லைஃப் இஸ் ஜஸ்ட் 10% ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் டு அஸ் அண்ட் 90% ஆஃப் ஹவ் வி ரெஸ்பாண்ட் டு இட்.